ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பாஸ்தா வச்சு ஒரு பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு நான் 300 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பெருஞ்சீரகமும் ஒரு பட்டை துண்டும் எடுத்து வச்சிருக்கேன். கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா, இது வந்து பேண்டன் லீவ்ஸ். இது வந்து நல்லா மணமா இருக்கும். இது வந்து எங்க வீட்லயே இருக்கு. இதை ஒரு இலையை கட் பண்ணி போட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு துருவல் எடுத்து வச்சிருக்கேன். திருநீற்று பச்சிலை, இதுவும் நல்லா மணமா இருக்கும். இதுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இதை மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொட்டேட்டோ வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட்டையும் அதே மாதிரி துருவி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த பாஸ்தாவை ஒரு 7-10 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா சூடாயிட்டு பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நான் 3 டிராப் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று கொட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நாம் பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். நம்ம வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். பாஸ்தாவை இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது கீழே அடியில் போய் படியாமல் ஒன்று போல் வெந்து வரும். பாஸ்தா இப்படி பொங்கி வரும். நீங்கள் பக்கத்தில் இருந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு தடவை கிண்டி கொடுத்துக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்து வந்துட்டு இது வேகிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் நான் 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி வச்சுருக்கேன். இது உருகி வரட்டும். நெய் உருகிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகம் பட்டையை இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 10 மிளகாய், பேண்டன் லீவ்ஸும் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன பச்சிலை புதினா. பிரியாணி ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 10-15 இஞ்சி பருப்பு போட்டிருக்கேன். இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நாம் எல்லா வெஜிடபிளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறி ஓரளவு வதங்கி வந்துட்டு இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கலருக்காக போட்டிருக்கேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். கசூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். காய்கறியெலாம் நல்லா வெந்து வந்தவொடனே நம்ம பாஸ்தாவை போட்டு இதோட கிளவி எடுத்துக்கலாம். பாஸ்தா வேகும் போது நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வெந்து எடுத்தேன். பாஸ்தா பிரியாணி ரெடி ஆகிட்டு இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்னாலும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பட்டர் பீன்ஸ், வேறு என்ன வெஜிடபிள் உங்களுக்கு கிடைக்க போட்டுக்கலாம். கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் காரம் உப்பு அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.